11 ப்ரொடக்ஷன், ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். கதையை வந்து நம்ம வந்து சினிமா கதை சொன்னால் கூட அந்த 10 பேர்கிட்ட நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய எலெக்ஷன், 7 கோடி மக்களுடைய வாழ்க்கை, இதுக்கு திட்டம் சொன்னால் வந்து அது வந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம சொன்னோம். பட் இப்போ வந்து செவருக்கெல்லாம் காது இருக்கு, சொன்னால் எங்கே எப்படி ஒளி போகுதுன்னு தெரியாது. அதனால் அப்படி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காலம் நெருங்க 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 தேர்தல் நேரம் வருங்க வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில இளைஞர்கள், சில அரசியல்வாதிகள், சில எம்பிஸ்ட்டு, சில எம்பிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, சில பத்திரிகை ஆளுங்க, சில வந்து அனலிஸ்ட்டு, சில அரசியல் விமர்சகர்கள், சில எனக்கு தெரிஞ்ச சில ஜட்ஜஸ் ஐஎஸ் எல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் வந்து இது திட்டங்களாக சொன்னேன். நான் என்னுடைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அரசியல்வாதிங்க வந்து 3 திட்டமும் ஒத்துக்கலை. என்னங்க நீங்கள் கட்சி பதவி இல்லை சொல்கிறீங்க, கட்சி பதவி இல்லைன்னு சொன்னால் யார் வருவாங்க பதவி இல்லைன்னு சொன்னால்? இல்லை பதவிக்கு தானே வர்றாங்க சொன்னால் வேண்டாம், பதவிக்காக வரவங்க வேண்டவே வேண்டாம், பொது சேவைக்கு வர்றவங்க ஓகே வச்சுங்க அவ்வளோதான். இல்லைங்க அது சரி, நீங்கள் 50 வயசு கீழே அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குதுன்னு சொல்லி உங்கள் மண்டலத்தில் வந்து அத்தனை பேர் நீங்கள் இருக்காங்களே, 50க்கு மேலே இருக்காங்களே, 45 வருஷம் வந்துட்டுருக்காங்களே, ஸோ ஏன்னா நானே பதவி வேண்டாம் சொல்கிறேன். அப்போ நீங்களும் பதவி இல்லைன்னு சொன்னால் வரணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொன்னால் நீங்களும் வரணும். அது 3வது வந்து ஒத்துக்கவே இல்லை யாருமே. நீங்கள் சிஎம் இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் விட்டுடுங்க. ஸோ இளைஞருங்க சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். யாருமே வந்துட்டு இல்லைங்க, நீ அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ஜனங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து இப்போ வந்து அந்த பழகிடுச்சு, கட்சி லீடர்னு சொன்னால் அவர் தான் சிஎம், அவர் தான் லீடர், அவர் தான் தலைமை பதவி, அவன் தான் அவர் தான் வந்து சிஎம் ஆகணும்னு பார்க்குறாங்க. இது அழகு பார்க்குறது, அழகு பார்க்குறது எனக்கு அரசியலில் பிடிக்காத ஒரு வார்த்தை. அவன் வந்து எம்பி அழகு பார்க்கணும், எம்எல்ஏவா அழகு பார்க்கணும், மினிஸ்டராக அழகு பார்க்கணும்னு அழகு பார்க்கறது, வேலை பார்க்கணும். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தே இப்படி சொல்கிறாங்களே, நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம கட்சி, சரி நம்ம மன்ற செயலாளர்களை கூப்பிடலாம், அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், அவங்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு செயலாளர்கள் கூட்டத்தை நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு இந்த முதல்வர் ரெண்டு நம்ம கிட்ட சொல்லலை, ஏன்னா முதல்வர் ஒன்று சொன்னால் என்னடா கட்சியில் பதவி இல்லை, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஏறிட்டே வரும் கோபம், எப்படி கவர்மெண்ட் வந்து 370 முத்தலாக்கு, ராமர் மந்திர, ராமர் மந்திர், அதுக்கப்புறம் உடனே சிஏஏ, அதெல்லாம் பண்ண உடனே அந்த கோபம் எல்லாம் ஒரே வாட்டி ஏறிடுச்சு, ஒரே வாட்டி வந்துடுச்சு சிறுபான்மை மக்களுக்கு. ஸோ வேண்டாம் படிப்படி, ஓன்லி 3வது இம்பார்ட்டண்ட், அது மட்டும் நான் சொன்னேன். இந்த மாதிரி நான் வந்து சிஎம் கேரக்டர் இல்லைன்னு சொன்ன உடனே, அஃப்கோர்ஸ் நான் வந்து ரசிகனாக இருந்தால் கூட டெஃபினட் நானே ஒத்துக்க மாட்டேன், இதை வந்து அதை எல்லோரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும். பட் அட்லீஸ்ட் ஒரு 10% 15% வந்து அவங்கள வந்து இல்லைங்க அது என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க சொல்லி ஒரே வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன ஒழுக்கம், ஒழுக்கம் தான் சொல்லிகிட்ருக்கேன் நான், நான் பேசலாம் தம்பியோ பேசலாம், ஒழுக்கமே திசைங்க இல்லாமல் அது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதாவது தொண்டவங்களை யார் தலைவன் சொல்கிறது யார் கேட்குறாங்களோ அவன் தான் தொண்டை, தொண்டவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்களாம் தலைவன் இல்லை. அதுதான் நான் வந்து சொன்ன வழியை வந்து இப்படி இருக்குது இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து என்னமோ இந்த முதலமைச்சர் பதவி வேண்டாங்கிறது ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ பேர் தியாகம் பண்ணுற மாதிரி, பெரிய தியாகி மாதிரி, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு அப்படி பண்ணாலும் சில பேர் நினைக்கலாம். நான் இப்போ சொல்கிறது இல்லைங்க, 2017 31st December அன்றைக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் போடுங்க, இந்த டிப்ஸ் போடுங்க. ஏ என்னாச்சு, பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருவது கிடையாது, அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்துற அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா 1996 அந்த நாற்காலி, அது
அது ஏண்டான்னு தள்ளி வச்சேன். நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை, 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்தியக்காரன் இல்லையா? நான் ஆன்மீகவாதி சொல்றதுக்கு தகுதி வைக்கவனா? பதவிக்காக இல்லை, நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருவது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல எப்பவுமே வெளிப்படையா இல்லாமே நான் சொல்றதுதான். எனக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும், இங்கே ஒரு அரசியல் மாற்றம் வேணும், நல்ல தலைவர்கள் வரணும். ஒரு நல்ல தலைவன் சொன்னால் நல்ல தலைவர்களை உண்டாக்குறவன் தான் ஒரு நல்ல தலைவன். பேர் இருக்கிற அண்ணா நான் மிகவும் மதிக்கிற தலைவர். எத்தனை தலைவர்கள் உண்டாக்குனாங்க அவர், எத்தனை தலைவர்கள் உண்டாக்குற, தம்பி வா தலைமை ஏற்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குன தலைவர்கள் தானே இத்தனை நாளும் வந்து ஓட்டிகிட்டு இருந்தது. இப்போ யார் இருக்காங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க நல்ல தலைவருக்கு? எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு இன்னும் வரல, அவங்களெல்லாம் கொண்டு வரணும், கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு எந்த என்ஆர்எஸில் நம்ம வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் ஹோப் கிடைச்சா போதும், எத்தனை ஒரு கோடி கோடி சம்பாதிச்சு கூட அதை விட்டு இங்கே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு ஹோப் கொடுக்கணும் அவங்களுக்கு, இங்கே கொண்டு வரணும். சரி, இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் விடுங்கல்லாம் இதை நினைக்கலாம், இது வந்து இவங்க கொள்கை, இதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறாங்க? இது வந்து கட்சி ஆரம்பித்து அப்போது வந்து சொல்ல வேண்டிய தேர்தல் சைனத்தில் வந்து சொல்ல வேண்டியது, இப்போவே வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உண்மை, வெளிப்படைத்தன்மை, செல்ஃப்லெஸ்னஸ், உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது, செல்ஃப்லெஸ்னஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. இப்போ நான் வந்து நான் இது ஏன் வந்து வந்து சீட் பண்ணுறேன்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி நான் வந்து சொன்னேன், இந்த கொள்கைகள் சொன்னால் யாரும் ஒத்துக்கலை, அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டோம். சரி, கட்சியை வந்து கட்சியை வந்துட்டு எல்லாமே வந்து டெல்லிக்கு போய் எல்லாம் பதிவு பண்ணி ஒரு பெரிய மாநாடு, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு கொடியை வந்து அறிமுகப்படுத்தி கட்சி பேரை சொல்லி கொள்கைகள் நம்ம சொல்கிறோம். தேர்தல் வர்றது, சொன்ன பிறகு தேர்தல் நின்று தான் ஆகணும். நாம் எதிர்க்கிறது யாருக்குங்க? யார? ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள், அசுர பலத்தோடு இருக்காங்க, அசுர பலத்தோடு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர், இப்போ இல்லை. அவருடைய வாரிசை நிரூபிக்கணும், அவருடைய நான் வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம், வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம், பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க, அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்ருக்காங்க. இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால், அப்போ அது ஏற்படலைன்னு சொன்னால் இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் வந்து பலிக்கடை ஆக்க மாட்டேன். என்னை நம்பி வர்றவங்களை பலிக்கடை ஆக்குறது இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து எலெக்ஷன் சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமா சொல்லுங்கள். எவ்வளோ பணம் அவன் வந்து கடன் விற்று, அவன் கொண்டாடி தாலி விற்று, வீடு விற்று, அவன் வந்து அப்படி அவன் வந்து அவன் வருவான் இல்லை, அவனுக்கு எப்படியா இந்த வயசில் இந்த காலத்தில் அது எனக்கு தேவையாது. ஸோ முதல்ல சொல்லிடலாம், இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நினச்சி நான் முதல்ல நினச்சேன் நான். சரி, இப்படி இருக்க, ஸோ இதை சாக்காடு யாரும் ஒத்துக்கலை, நாம் வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அரசியலுக்கு வரேன் சொல்லிட்டு வந்து ஒதுங்கிட்டார், இது ஒரு சாக்கு. அந்த பல பேர் பல விதமாக பேசுவாங்க, கூடன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்ன கொள்கை சொல்லுவாங்க, பயந்துட்டாங்க சொல்லுவாங்க, போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் திட்டத்துக்கு வேண்டாம் சொல்லிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் இறங்கினா கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு முதல்ல ஜன்மக்கிட்டே சொல்லிடுறது, ஐயா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நான் உங்களுக்காக வர்றேன், இது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது, மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது, ரெண்டு பெரிய ஆளுமை கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை டாக்டர் கலைஞர் அவர்கள், மிகப்பெரிய ஆளுமை
மதிப்புக்குரியா ஜெயலலிதா அவர்கள், டிஎம்கே ஓட்டு போட்டாங்க, 30% டிஎம்கே கட்சிக்காக போட்டாங்க, 70% கழிஞ்சதாக போட்டாங்க. ஏடிஎம்கே 30% கட்சிக்காக போட்டாங்க, 70% ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க. இந்த ரெண்டு ஆளுமே இப்போ இல்லை. இதான் வெற்றிடம், இதான் நேரம். 54 ஆண்டுகளாக வந்திருக்கிற இந்த ஆட்சியை வந்து அகற்றுறதுக்கு.